அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள். பல பல அதாவது 30/10/2024 புதன்கிழமை தினமலர் பேப்பர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது லட்சக்கணக்கில் பிரதிகள் வெளியே போகுது. அதில் 6 பக்கத்தில் தீபாவளி பரிசு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பட்டா வழங்க வீட்டு மனை கணக்கெடுப்பு, நகர்ப்பகுதி வசிப்போரின் கனவு நனவாகிறது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுதான் அந்த செய்தி. அது என்னென்னு பார்க்கலாம். அதேமாதிரி எல்லோரும் படித்து பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் காணொலி வாயிலாக சென்றால் பேப்பர் வாங்காதவங்களுக்கு சென்றடையுமே என்பது தான் நோக்கம். தீபாவளி பரிசு, பட்டா வழங்க வீட்டு மனை கணக்கெடுப்பு, நகர்ப்பகுதி வசிப்போரின் கனவு நனவாகிறது அப்படிங்கிறது தலைப்பு. மதுரை 30 மதுரை நகர்ப்பகுதியில் வீட்டு மனைகளுக்கு பட்டா வழங்குவது தொடர்பாக கணக்கெடுக்க வருவாய் அலுவலர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் நகர்ப்பகுதி குடியிருப்போரின் நீண்ட நாள் கனவு நனவாகிறது. சார், சைட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சார், வீடை கட்டிட்டேன் சார், அதுக்கு பட்டா அது வரைக்கும் வாங்கலை சார், நிறைய பேர் சொல்லிட்டு தர்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு எது வாய்ப்பாக அமையுது? இந்த மாதிரி தீபாவளி பரிசாகன்னு போட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த தினமலர் பத்திரிகைக்காரங்க. அதில் செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தமிழகத்தில் நகர்ப்பகுதிகளில் பலர் வீடுகளை கட்டி குடியிருக்கின்றனர். இந்த வீட்டு மனைகளில் பலவற்றுக்கும் பட்டா இருப்பதில்லை. நத்தம் புறம்போக்கு என வகைப்பாட்டில் குடியிருப்போர் ஒருவரிடமிருந்து வீட்டு மனையை கிரகப்பத்திரமாக வாங்கியிருப்பர். அவற்றுக்கு பெரும்பாலும் பட்டா இல்லாத நிலையே உள்ளது. இவ்வாறு பல ஆண்டுகளாக வசிப்போருக்கு வீட்டு மனை பட்டா இல்லாததால் அவற்றை வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அது வீட்டு மனை பட்டா கொடுக்கறதுக்கு அரசு முடிவெடுத்துள்ளதான். இதையடுத்து நகர்ப்பகுதிகளின் நத்தம் புறம்போக்கு நல வகைப்பாட்டில் உள்ள மனைகளை கணக்கெடுக்க உள்ளனர். இது குறித்து RDOக்களுக்கு, அதாவது ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர்களுக்கு அனுப்பியுள்ள உத்தரவில் கிராம நத்தம், நத்தம் பிரைவேட், ஐரோப்பியல் கோட்ரஸ் மற்றும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கில், அதாவது அரசு புறம்போக்கு, வீடு கட்டி குடியிருந்து வரும் தகுதியான பயனாளிகளை கண்டறிய கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், மண்டல துணை தாசில்தார், குறுவட்ட நில அலுவலர், வட்ட துணை ஆய்வாளர் ஆகியோர் கள ஆய்வு செய்து பட்டியல் தயார் செய்ய வேண்டும். கள ஆய்வில் கண்டறியும் தகுதியான ஒரு பட்டியலை 30 மாலைக்குள் RDOக்களுக்கு, அதாவது ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர்களுக்கு அனுப்ப வேண்டும். இப்போ இன்றைக்கு தேதி வந்து 11/2024 இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஆமாம், 30/11 வந்து சனிக்கிழமை வருது. அதுக்குள்ளே இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் டிரைவ் மாதிரி கொடுக்குறாங்க போல் தெரியுது. என்ன சொல்கிறாங்க, 30/11/2024 மாலைக்குள், 30 மாலைக்குள் RDOக்களுக்கு அனுப்ப வேண்டும். இப்பணிகளை தொய்வின்றி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வருவாய்த்துறையினர், அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், குழு அமைத்து நீண்டகாலமாக வீடு கட்டியுள்ள மனைகளுக்கு பட்டா இல்லாதவரை கணக்கெடுக்கும் பணியில் களம் இறங்க உள்ளனர். இந்த ஃபீல்டில் அவங்க இறங்கலை, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க போல தெரியுது RDOகளுக்கு. அவங்க இன்டர்ன் தாசில்தார்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க ஜோனல் டிடி, RI, VAO மற்றபடி MFS ஃபீல்டு மெஷர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் இறக்கிவிட்டு இந்த கணக்கெடுக்கும் பணியில் களமிறங்க உள்ளனராக தெரிவித்திருக்கு. வருவாய்த்துறையினர் சிலர் கூறுகையில், சில மாதங்களுக்கு முன் கிராமப்பகுதிகளில் வீட்டுமணி பட்டா வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு மதுரை மாவட்டத்தில் 1000 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. அது வந்து கிராம அளவிலன்னு சொல்கிறாங்க. அதுபோல் நகர்ப்பகுதியில் வழங்க வாய்ப்பு உள்ளது என்றனர். மதுரை வடக்கு தாசில்தார் மஸ்தான் கனியிடம் கேட்டபோது, நகர்ப்பகுதியில் வீட்டுமனை பட்டா வழங்க தகுதி உள்ளவரை கணக்கெடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கான், அதன்படி கணக்கெடுக்க ஏற்பாடுகள் செய்து வருகிறோம். வீட்டுமனை பட்டா வழங்குவது குறித்து அரசு தான் முடிவு செய்யும். அதாவது கணக்கெடுக்கிற டியூட்டி தான் இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன செய்ய போகிறாங்க, எது செய்ய, பட்டா கொடுக்குறேன்னு மேலே போட்டாங்க. தீபாவளி பரிசு, பட்டா வழங்க வீட்டுமனை கணக்கெடுப்பு அப்படின்லாம் போட்டாங்க. நகர்ப்பகுதி வசிப்போரின் கனவு நனவாகிறதெல்லாம் போட்டு விட்டாங்க. அப்புறம் கொடுக்காமல் இருப்பாங்களா? கணக்கெடுத்து அதை வந்து RDOக்களுக்கு அனுப்ப சொல்லி 30 ஒரு குரூஷியல் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனவே அன்றைய தேதிக்குள்ளே இவங்க ஃபீல்டு எல்லா ஃபீல்டில் இறங்கி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த ஹவுஸ்ஹைட்டை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்க தே ஹாவ் டு சென்ட் ரிப்போர்ட் டு தி தாசில்தார் அண்ட் இன்டர்ன் டு தி RDO.
அது வந்த பிறகு அந்த பட்டா வழங்குகிற சம்பந்தமாக அரசு என்ன அறிவுரைகள் வழங்கி இருக்கிறதோ அதன்படி வருவாய்த்துறை அலுவலர்கள் மேல்நிலையில் உள்ள அலுவலர்கள் செயல்படுவார்கள் என்பதை சொல்லி இதை மற்ற வருவாய்த்துறை அல்லாத மற்ற அனைவருக்கும் நம்ம ஓய்வு பெற்றவர் சங்கத்தின் சார்ந்துள்ள அங்கத்தினர்கள் அதாவது மதுரை நகர்பகுதியில் வசிக்கிறவங்க கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அதீத நோக்கில்தான் இந்த காணொலி வெளியிடப்படுகிறது. நிறைய பேர் பேப்பரை பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் தீபாவளி பரிசுன்னு போட்டிருக்கானே வேறு எதுவும்னு சொல்லிட்டு அப்படி புரட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து பட்டா வழங்குதல் சம்மந்தமாக, அதுவும் நகர்ப்புற பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குதல் சம்மந்தமான ஒரு அறிவுரை அரசாங்கத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் எவ்வளோ விரைவாக இதை சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிவிக்க முடியுமோ உங்களோட கூடிய மட்டும் நான் நமக்கு தெரிஞ்சவங்க பட்டா இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க, நகர்ப்பகுதியில் வசிக்கிறாங்க, நம்ம நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்லாம் சிலர் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் இது வாய்ப்பாக அமைது. இந்த தினமலர் செய்தி பத்திரிகையில் வெளியிடப்பட்ட செய்தி இதை தெரிவித்து அனைவருக்கும் பட்டாவுக்கு அவங்க வந்து சர்வேயரோ இல்லை ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பார்க்குற போது எந்த சர்வே நம்பரில் இருக்கிறீங்க எல்லா வரமும் கையில் டாக்குமெண்ட் இருந்தால் அதையே ப்ரொடியூஸ் பண்ணி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கையில் வச்சுக்கிற வேண்டியது வச்சுக்கிட்டு வர ஃபீல்டு ஆஃபீஸர்கிட்ட சார் இந்தபடிக்கு நான் கிரையம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமப்புறத்தில் நான் வசிக்கிறேன் சார், எனக்கு பட்டா வழங்குறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அவங்க லிஸ்ட் அவுட் தான் அது கலெக்டிங் தி இன்ஃபர்மேஷன் பேஸ் டாட்டா இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே அனுப்பிச்சு அதன் பேரில் என்ன அறிவுரைகள் அரசு வழங்கி இருக்கிறதோ இல்லை வழங்க இருக்கிறதோ அந்தபடிக்கு அவங்க பட்டா கொடுக்கிறது உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க. இதை அனைவருக்கும் தெரிவிக்கும்படி அன்பான வேண்டுகோள் விடுப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். அன்பான வணக்கம், வணக்கங்கள் பல, நன்றி, வணக்கம்.